மாமா, மாமா, ஆதி, ஏன் இப்ப என்னாச்சு? ஸ்வேதா, அது வந்து நான் வேற யாரோ. நான் தான். இங்க என்ன தவிர வேற யாரு வரப்போறா? ஆதி, நானும் பாத்துட்டே இருக்கேன். காலையில இருந்து நீங்க நடந்துக்கிறதே சரியில்லை. நீங்க பழைய மாதிரி இல்ல ஆதி. சரி இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இந்தாங்க, இத குடுக்கிறதுக்காக தான் வந்தேன். பால் குடிங்க. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை உங்க மேல சாஞ்சுகிட்டு உங்க கைய புடிச்சுகிட்டு பேசிருக்க. அப்பெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே இல்ல. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. கார் டயர் பஞ்சர் ஆச்சு, அப்படியே இறங்கி நீங்க நடந்து போனீங்க. அதுக்கப்புறம் எங்களை எல்லாம் புது ஆளுங்களை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க. ஒருவேளை வழியில ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டீங்களா? இந்த காத்து கருப்பு அந்த மாதிரி. சரி, ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். எந்த காலத்துல இருக்க நீ? அதெல்லாம் நம்புறியா? இல்லதான். ஆனா நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா வேற எப்படி யோசிக்கிறது? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும். டேப்லெட்லாம் நிறைய எடுக்கிறதுனால கூட இருக்கும். சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போறேன். ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஓகேவா? ஓகே. குட் நைட். குட் நைட். பாரதி, என்னடி இது? தினமும் பாக்குற கண்ணு தானே இது? இன்னைக்கு அப்படியே தேவதை மாதிரி இருக்க. ஒவ்வொரு நாளும் உனக்கு அழகு கூடிக்கிட்டே போகுது. இன்னைக்கு அந்த அழகு. முதல்ல போய் குளிச்சிட்டு வா. உனக்கு பிடிச்ச கேரட் அல்வா செஞ்சிருக்கேன், போ. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நீ முதல்ல குளிச்சிட்டு வா, நான் சொல்றேன். சரி, ஓகே. டேய், டவல் எடுத்துட்டு போ. நான் போறேன், நீ எடுத்துட்டு வந்து கொடு. ஏன், நீ எடுத்துட்டு போ.
என்னடி பல பழக்கிற சேலை, ஆலைய தூக்குற மாதிரி மல்லிகைப்பூ, அல்வா வேற. வீட்டுல யாரும் இல்லையா? உனக்கு எப்பவுமே அதே நினைப்பு தானா? முதல்ல அல்வாவை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. சருக்கு படிக்க தெரியாதோ? என்னன்னு பிரிச்சு பாரு. அவனுக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறது நல்லா இருக்குமா? அதுக்காக பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்புனா ஊர்ல நாலு பேர் என்ன பேசுவாங்க? அவ சம்பாத்தியத்துல நம்ம உட்கார்ந்து சாப்பிடறது தப்பா பேச மாட்டாங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு மாமா? துறைக்கு வேலை கிடைச்சி குடும்பத்தை பாத்துக்க ஆரம்பிச்சுட்டானா, அதுக்கப்புறம் பாரதி வேலைக்கு போகிறதும் போகாததும் அவங்க இஷ்டம் மாமா. அது வரைக்கும் பாரதி வேலைக்கு போகட்டும் மாமா. பாரதி வேலைக்கு போறதுல உனக்கு சம்மந்தம் தானே? மாமா நீங்க சொன்ன சரிதான் மாமா. பாத்தீங்களா மாமா, துரைக்கே பாரதி வேலைக்கு போறதுல சம்மதம். நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க மாமா? நான் எது செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் மாமா இருக்கும். சரி மாப்ள, நீங்க சொல்றதுனால அவன் வேலைக்கு போகும். ஆனா ஒண்ணு மாப்ள, அவ மனசுல ஒரு விஷயத்த நல்லா வச்சுக்க சொல்லுங்க. இந்த வீட்டுக்குன்னு கௌரவமும் ஒரு மரியாதையும் இருக்கு. அதுக்கு இந்த பொண்ணால எப்போதும் எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. வேலைக்கு போனமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். அதை தாண்டி எந்த வில்லங்கமும் இந்த வீட்டு வாசப்படிக்கு வரக்கூடாது. என்ன பாரதி, மாமா சொன்னது புரிஞ்சது இல்ல? புரியுதுங்க. என்னால எந்த கெட்ட பேரும் அவருக்கு வராது. சரிமா, நீ போய் வேலைக்கு போற வேலையை பாரு. சரி. மாமா, நான் அதை தப்பா பேசினா மன்னிச்சிருங்க. ஐயோ என்ன மாப்பிள்ள, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும், அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். மாமா, நம்ம பாரதியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது மாமா. அவ திடீர்னு நமக்கு எதிரா திரும்பிட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது மாமா. அவ போக்கிலே போய் நம்ம விட்டுதான் பிடிக்கணும். சரி மாமா, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிளைக்கு நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை! இப்படி ஒரு மாப்பிள்ள நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். வர போனை வச்சுட்டு வாக்கிங் போயிட்டாரு. புது நம்பரா இருக்கு, ஆனா ரெண்டு தடவை கூப்பிடுறாங்க. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும் என்னன்னு கேட்டு மாமா கிட்ட சொல்லிடலாம். ஹலோ, யாருங்க? யாரா? அதுக்குள்ள யாருன்னு கேக்குற?
காரியம் முடிஞ்சது நம்பர் கூட அழிச்சிட்டே என்ன? நிஜமாவே என்ன யாரும் தெரியல? தெரியலங்க, மாமா போனை வச்சுட்டு வாக்கிங் போயிருக்காரு. அதான் கால் வந்ததும் நான் எடுத்தேன். என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் அவர் வந்ததும் சொல்லிடுறேன். அதை நானே சொல்லிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் போன் பண்றேன். அவர் அட்டன் பண்ண சொல்லு. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவன் தான் பெரிய மனுஷன். போனை எடுக்கலனா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. யாருன்னே தெரியாம நான் என்னத்த சொல்றது? மணி, காஞ்சிபுரம் மணின்னு சொல்லு. அவருக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க, நானே அவர்கிட்ட. தேவையில்ல தம்பி, நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். இது குடுக்கல் வாங்கல் விஷயம். அதனால இது உன்கிட்ட சொன்னா சரியா வராது. சரியா? நான் போன் பண்றேன், அவரை போன் எடுத்து பேச சொல்லு. நான் அவர்கிட்டயே சொல்லிக்கிறேன். இல்ல இது வேற மாதிரி ஆயிடும். ஹலோ, ஹலோ. இவ்வளவு தைரியமா மாமா கிட்டயும் ஆர்டர் போடுற மாதிரி பேசுறான். இவன் பேசுற விதமே சரியில்லையே. என்னமாப்ளா, காலை வீசிக்கு ரெஞ்சிட்டீங்க போல இருக்க. நான் என்ன வேலையா பாத்துட்டு இருக்கேன், எப்பவும் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் முழிப்பு வந்துருச்சு, ரொம்ப போர் அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. அதான் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு இந்த வீட்டுல வேலை செய்ய ஆளா இல்ல? இருங்க, ஸ்வேதா டிஃபன் எடுத்துட்டு வர சொல்றேன். ஸ்வேதா மாமா இருங்க மாப்ளா. அதெல்லாம் வேண்டாம். ஸ்வேதா மாமா, ஸ்வேதா அதெல்லாம் வேண்டாம் மாமா. மாமா உங்களுக்கு கால் வந்திருந்தது, 2 தடவை தொடர்ந்து வேற கூப்பிட்டாங்க. அதான் நான் எடுத்து பேசினேன். அட, எனக்கு யார் இந்த நேரத்துல கால் பண்ண போறாங்க மாப்ளா? ஃபேக்டரியில இருந்து லோட் அனுப்புற வேலை ஏதாவது நின்னு இருக்கும், அதான் கால் பண்ணிருப்பானுங்க. இல்ல மாமா, இது யாரோ பேரு கூட ஏதோ சொன்னாங்க. மணி, மணி, காஞ்சிபுரம் மணி. மாமா என்னாச்சு? இல்ல ஒண்ணுல ஒண்ணு, என்னமோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? கொஞ்சம் சீக்கிரம் போய். சரிங்க சார். பாஸ்ட், பாஸ்ட் போயிடு சார். அதுக்குள்ள எவனோ குறுக்க வந்து தமிழ தூக்கிட்டு போயிட்டானா? என்ன சொல்றீங்க? அதோட மேல இந்த துரமல கை வச்சு போயிட்டான். அவனை சும்மா வர மாட்டேன். இப்படி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா அசால்ட்டா சொல்றீங்க? சும்மா வர மாட்டேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைய கூட்டிட்டு அவன் எங்க போனானாவது சொல்லுங்க. ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு யாருக்கா தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். இவரு நல்ல போதையில வந்து பைக்க கொண்டு வந்து கார்ல இடிச்சுட்டாரு. குழந்தை கீழே விழுந்து அடிபட்டுருச்சுமா இருந்தாலும் தெரியுமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற குமரன் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்காங்க. குமரன் ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க. சார், என்னாச்சு சார்? டாக்டர் இருக்காரா? டாக்டர் உள்ள இருக்காங்க சார்.
நீங்க டென்ஷன் ஆகாம வாங்க. ஒண்ணு இல்ல வாங்க வாங்க சார், படுக்க வைங்க சார். சார் இருங்க சார், நான் டாக்டர் கூட்டிட்டு வந்துறேன். அங்கிள் எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பாப்பா பயம்? டாக்டர் வந்து ஊசி போடுவாங்கல்ல, எனக்கு ஊசினாலே பயம். அதெல்லாம் போட மாட்டாங்கடா, நான் அவன் கூட இருக்கேன்ல, பயப்படாதடா. வலிக்குது அங்கிள். டாக்டர் வலிக்குது. என்னாச்சுமா? என்னாச்சு சார், குழந்தைக்கு எப்படி அடிபட்டுச்சு? பைக்ல இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க டாக்டர். ஓகே. குழந்தைய வச்சு கூட்டிட்டு போறப்போ கவனமா போக மாட்டீங்களா? அப்படி என்ன கேர்லெஸ் உங்களுக்கு? வெரி குட். பாப்பா பேர் என்ன? தமிழ். தமிழரசி. தமிழரசி, நைஸ் நேம். சரி, தமிழுக்கு சின்னதா ஒரு ஊசி போடலாமா? ஊசியா? ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வலிக்கும், எனக்கு ஊசினாலே பயம். சின்ன ஊசிதான், பெயின் இல்லாம டக்குன்னு போட்டுடலாம், இல்லனா செப்டிக் ஆயிடும்ல. ஃப்ரெண்ட், எனக்கு புடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கே வாங்கிட்டு வந்துட்டீங்க. உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு எல்லாமே தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, சாமி கிட்ட இருக்கிற உங்க அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நம்ம கேக் சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. என்னையா குறிச்சு நடு ரோட்ல ஆடிட்டு இருக்க? வா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ இப்பதான் வந்து சேர்றியா? நீங்க போலீஸா இருக்கிறப்பவே ஒருத்தன் என் வண்டியில இஷ்டு போயிட்டான். நீங்க வந்து வியாக்கான பேசிட்டு இருக்கியா? என்னது, உன் வண்டியை இடிச்சிட்டானுங்களா? என் வண்டியை தான் இடிச்சான், பின்ன உன் வண்டியா இடிச்சான்? நான் அவங்கிட்ட கேட்டேன், எதுக்குடா என் வண்டி மேல இடிச்சான்னு. அதுக்கு என்ன புடிச்சு அடிச்சா மருமாமா? என்ன அடி தெரியுமா? அது ஒவ்வொரு அடி சும்மா இடி மாதிரி இருந்துச்சு மாமா. யாரா ஓ மேல கை வச்சது? அடிச்சவன் யாருன்னு உங்க யாருக்கா தெரியுமா? தெரியல சார், அவன் ஏதோ வெளியூர்கார மாதிரி இருந்தான். எவன்டா அது? நம்ம ஊர்லயே வந்து ஏன் மாப்பிள்ள மேல கைய வச்சிருக்கான்? யோ மாப்பிள்ள, உனக்காவது அடிச்சவன் யாருன்னு அடையாளம் தெரியுமா? தெரியலையா மாமா.
அடிச்சவனுக்கு நீ மச்சான் தெரியுமா? அதுவும் தெரியல மாமா. மின்னல் வேகத்துல எல்லாம் முஞ்சு போச்சு. வந்தா இடிச்சா அடிச்சா அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு கார்ல போட்டு போயிட்டா மாமா. என்னது பாப்பாவா? டேய் என்னடா சொல்ற? அண்ணா பாப்பாவை எங்க தேடியும் காணுன்னு இப்ப எனக்கு என்ன பண்றதுனே புரியல. மா நம்ம இந்த ஊரு ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், பாப்பாவை எங்கேயுமே காணோம். நம்ம வேணா டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? என்னடா சொல்ற? என்ன என்ன சொல்ற? நான் எல்லாம் சொல்றேன்ல, அப்புறம் என்ன சொல்றேன்? ஒண்ணு சொல்றேன். எந்த பாப்பாவோட தூக்கிட்டு போனா? நம்ம தமிழ் பாப்பா. போன் அடிக்குது, பேசு பேசு மாமா. ஹலோ பாரதி சொல்லுமா. அண்ணே தமிழ் எங்க தேடியும் கிடைக்கல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது தமிழ் கிடைக்கலையா? காலையில ஸ்கூலுக்கு தானமா போனா? அண்ணே அவ ஸ்கூலுக்கு தானே போயிருந்தா. ஆனா சாயங்காலம் திரும்பி வரும்போது போதையில வந்து தோர அவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க காப்பாத்தின தமிழோட அம்மா. சொல்லுங்க சார், சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. செஞ்ச உதவிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. தமிழ் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் பழகிட மாட்டான். ஆனா உங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருக்கான். எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி விட்டுட்டு வர்றதுக்கு மனசே வரல. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும் சார். நிச்சயம் வரேங்க. ஆனா நன்றி எல்லாம் வேண்டாம். என்ன நீங்க ரெண்டு பேரும் பேசுற சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன். ஏமா பிள்ள, உங்களுக்கு போன் பண்ண எடுக்க மாட்டீங்களா? எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்க, நீங்க வர லேட் ஆச்சுன்னு அக்கா சாப்பிடாம உட்காந்துருக்காங்க.
ஐயோ ஆதி, என்னப்பா இது ரத்த மாதிரி இருக்கு? ஐயோ என்னாச்சு? இருங்கப்பா, வர வழியில ரோட்ல ஒரு சின்ன குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னடா, அந்த பாப்பாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் மெடிசன் வாங்கிட்டு வீட்ல விட்டுட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அம்மா, அந்த பாப்பா ரொம்ப கியூட்மா. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள, எனக்கு ஹார்ட் கொடுத்த ஃபேமிலி இப்ப எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? ஏன் மாப்பிள்ள, இந்த பேச்சை நீங்க விடவே மாட்டீங்களா? அதான் உங்ககிட்ட பேசி எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணியாச்சே, அப்புறம் என்ன, அவங்களே நம்மள பார்க்க விருப்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு மாப்பிள அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? இதோட இந்த பேச்சை விடுங்க மாப்பிள்ள. மாமா வாங்க, மாமா எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம். ஆமா ஆதி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாரிமா, லேட் ஆயிடுச்சுன்னு வரவழியே சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்களுக்காக என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நானும் அத்தையும் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணா நீங்க கோலா வெளியே சாப்பிட்டேன்னு சொல்றீங்க? சரி விடுமா, பசிச்சிருக்கோம், சாப்பிட்டுப்பான். ஆதி நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. ஓகேமா, குட் நைட். குட் நைட். குட் நைட் மாமா. சரி அத்த, நான் எடுத்து வைக்கிறேன், வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். வாங்க அத்த. நீங்க என்னங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல பவானி, எப்போ அந்த ஹார்ட் கொடுத்தவங்க பேச்ச எடுத்தாலும் இவ இந்த பைத்தியக்காரங்களுக்கு பிபி வரும்ல அந்த மாதிரி பதறான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். நீங்க எதை கண்டுபிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நாம் ஏதாவது செஞ்சாகணும், அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அத நான் பாத்துக்கிறேன். இவன் வேற நம்மள ஒரு மாதிரி பாக்குறான், நம்ம மேல ஏதாவது டவுட் வந்திருக்குமா? ஏய் சாப்பிட போல, போடி மூஞ்ச பாத்துக்கோங்க. வாங்க. சொல்லுங்க மேடம். மேனேஜர் சார் பார்க்கணும். என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நானே மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நான் இங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன், அது விஷயமா அவரை பார்க்கணும். அப்படிங்களா, கொஞ்சம் இருங்க. ஹலோ சொல்லுங்க சார், வேலை விஷயமா ஒரு லேடி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம், சார் உங்களை வர சொன்னாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. சொல்லுங்க மேடம். நான் இங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன், எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. ஓ, அக்கவுண்ட் செக்ஷன்லயா? ஆமா சார். ஓகே, நல்லது. நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு சென்னை ஹெட் ஆபீஸ் போக வேண்டியிருக்கும். சென்னைக்கா? ஆமா மேடம், இந்த ஃபேக்டரி இப்போ சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி தான் டேக் ஓவர் பண்றாங்க. அவங்களோட ஆபரேஷன் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே சென்னை ஹெட் ஆபீஸ்ல இருந்து தான். சோ நீங்க அங்க போய் எச்சர பார்த்து தான் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். பட் சார், அவ்வளோ தூரம். சரிங்க சார், எப்ப போகணும்? நாளைக்கே போங்க மேடம். இங்க ஒரு 10 நாளாவே இந்த போஸ்ட் வேகன்சில தான் இருக்கு. நீங்க போனா உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே சார். ஹெட் ஆபீஸ் அட்ரஸ் கொடுக்கறீங்களா? மேடம், இந்த ஆஃபர் லெட்டர்லயே அது இருக்கு மேடம். நீங்க மார்னிங் 11:00 அந்த ஆபீஸ்க்கு போயிடுங்க. அப்படியே நீங்க போறப்போ உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. ஓகே சார். அப்புறம் மேடம், ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு மறுநாளே நீங்க வந்து ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வீட்ல எப்படியாவது பேசி சென்னை போறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். டன். தேங்க் யூ சார். வெல்கம்.
வந்தீர்கள். குட் மார்னிங். குட் மார்னிங்கா? ஏய், என்னடி இதெல்லாம் கிச்சனை இப்படி பண்ணி வச்சிருக்க? இத நான் எப்படி சுத்தம் பண்றது? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நீ எதுக்கு இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சு வந்த? நானே காஃபி போட்டுட்டு எழுப்பணும்னு நினைச்சேன். சரி சரி, நீ போய் படுத்து தூங்கு, நானே உன்னை வந்து கூப்பிடுறேன். இப்ப எல்லாத்தையும் கழிச்சு போட்டு உன்னை யாரு சப்பாத்தி செய்ய சொன்னா? எனக்கு யாருமா சொல்லித்தர போறா? நானே தான் செஞ்சேன். இங்க பாரு, இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வயசு இருக்கு சரியா? கையில கால சூடு பட்டா என்ன ஆகுறது? நீ சொதப்பின இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கே எனக்கு அரை மணி நேரம் ஆகும். என்னமா, உனக்கு ஹெல்ப் பண்ணலான் வந்தா நீ என்னவே திட்டுறியே? இல்லடா, இங்க பாரு, உனக்கு இன்னும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற வயசு வரல. அது வர்றப்போ நான் சொல்றேன், அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும், ஓகேவா? இல்லமா, இந்த வீட்ல எல்லா வேலையும் நீதான செஞ்சு கஷ்டப்படுற. அப்ப கூட அத்தை எதுக்கு எடுத்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு ஆபீஸ்க்கும் போறது எவ்வளவு கஷ்டம். லேட் ஆச்சுன்னா அதுக்கு கூட அத்தை ஏதாவது சொல்லுவாங்க. அதான் நான் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. என் தங்கம், நீ சொன்னதே போதும்டா. ஆனா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும் நீ முன் வந்து பாரு, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணே சொல்லுமா, நுங்கம்பாக்கம் போனும், எவ்வளவு ஆகும்? 400 ரூபாய் கொடுமா. நீ எங்க போணுமோ அங்கே போய் விட்டுறமா. இங்க இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு 400 ரூபாய்ங்கறீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வரதுக்கே எனக்கு 65 ரூபாய் தான் ஆச்சு. ஏமா, சென்னை என்ன இத்துறோட ஊரா இது? எவ்வளவு பெரிய சிட்டி! 400 ரூபாய்க்கு உன்னை தனியா ஆட்டோல கூட்டி போறமா, பஸ்ல அப்படியா? சரிமா, ஒரு 350 ரூபாய் கொடுமா, கொண்டு போய் விட்டுறேன். இல்லண்ணா வேண்டாம், நான் பஸ்லயே போய்க்கிறேன். எங்க, ஒரு நிமிஷம், இங்க இருந்து நுங்கம்பாக்கம் எப்படி போனும்? நுங்கம்பாக்கத்துல எங்க போனும்? இதோ இந்த அட்ரஸ். மேடம், மேடம், அது கான்ஃபரன்ஸ் ஹால் மேடம். உள்ள எங்க பாஸ்க்கு பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஹெச்ஆர் ரூம் அந்த பக்கம் இருக்கு, நேரா தெரியுது பாருங்க, அந்த ரூம் மேடம்.
May I come in, sir? Yes, come in. உக்கார். சாரிமா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம். இன்னைக்கு சின்னவருக்கு பர்த்டே. அது மட்டும் இல்லாம எங்க முதலாளி அம்மா அவரை எங்க கம்பெனிக்கு எம்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அத நாங்க எல்லாருமே கொஞ்சம் பிஸியா இருக்கோம். ஆமா, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். ஓகேமா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குமா. உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைன்றதுனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மத்தபடி நீங்க வேலையை பர்ஃபெக்டா பாத்துக்கிட்டா கம்பெனி உங்களை நல்லா பாத்துக்கும். கண்டிப்பா சார், நான் சின்சியரா இருப்பேன். தட்ஸ் குட். ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க் யூ சார். நான் வரேன் சார். ஒரு நிமிஷமா. இன்னைக்கு எங்க பாஸோட பர்த்டே. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்களும் எங்க கம்பெனியோட பார்ட்னர் ஆயிட்டீங்க. வாங்கிக்கோங்க. தேங்க் யூ சார். பாஸுக்கு என்னோட விஷ சொல்லிடுங்க சார். கண்டிப்பா சொல்லிடுறேம்மா. போயிட்டு வரேன் சார். இல்ல வாட தங்க போய் தூங்கலாம். இல்ல பாட்டி, அம்மா வந்துட்டோம். அம்மா தான் காலையில சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனால, அவ வரதுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? நீ காலையில ஸ்கூலுக்கு போனல, வந்து தூங்குமா. இன்னும் கொஞ்ச நேரம் பாக்குறேனே பாட்டி, பிளீஸ். நீ சொன்னா கேக்க மாட்டேன். ஹாய், அம்மா வந்தாச்சு. வா பாரதி, போன வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. நீ இல்லாம நான் எப்பயாச்சும் நான் தனியா தூங்கிருக்கேனா? இல்ல இல்ல, அதான் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேரமாகுது, காலையில எந்திரிக்கணும்ல. சீக்கிரம் கூட்டிட்டு போய் படுக்கவே. தூங்க மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கா. நீ ஏன் அவளை பேசி தூங்கவே, நான் வர. ஒன்பது மணி ஆகுது. ஏண்டா, என்னாச்சு? இன்னைக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே மா. கண்டிப்பா விஷ் பண்ணனும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். அம்மா அம்மா, உன் ஃபோன் மட்டும் எனக்கு கொடுமா, நான் விஷ் பண்றேன். எந்த ஃப்ரெண்டுக்குடி? அதாம்மா, என் புது ஃப்ரெண்டு. எனக்கு கூட பொம்மை சாக்லேட் எல்லாம் கிஃப்ட் பண்ணார்ல. ஓஹோ, அந்த ஃப்ரெண்டா? அவருக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு காலையில பேசிட்டு இருக்கும் போது சொன்னாருமா. என்னன்னு சொல்லுங்க.
இல்லடி, அன்னைக்கு வாசு 16 நாள் காரியத்தன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னாரு. என்னால அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எல்லாரும் சேர்ந்து துறைய உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னதுல எனக்கு விருப்பமே இல்லை. பரவாயில்ல அத்த, உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாதா என்ன? அந்த அளவுக்கா நம்ம வீட்டுல சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் வாசு உங்ககிட்ட ஹாஸ்பத்திரியில வாங்கின சத்தியத்தை பத்தி நான் சொல்லாம இருந்திருந்தா மாப்பிள்ள அந்த யோசனை சொல்லியிருக்க மாட்டாரோன்னு தோணுது. நானே வாய கொடுத்து உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனோன்னு இருக்கு. விடுங்க அத்த, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்லனா குழந்தைய விட்டுட்டு போன்னு சொல்லிருப்பாங்கல்ல. நான் அன்னைக்கு எதுவும் பேசாம இருந்ததுக்கு காரணம் தமிழுக்காக தான். இத பாரு பாரதி, உன் வாழ்க்கை வீணா போகணும்னு நான் நினைச்சதே இல்ல. ஒருவேளை நானே இதுக்கு உடந்தையா இருப்பேனோன்னு என்ன நீ தப்பா நினைச்சிடாத. என்னடா இவ கூட இப்படி பண்ணிட்டாளேன்னு நீ நினைச்சிருப்பல்ல. என்ன அத்த, உங்களை பத்தி எனக்கு தெரியாதான். நான் கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து வாசுவுக்கு அப்புறமா நீங்க மட்டும்தான் எனக்கு ஆதரவா இருந்திருக்கீங்க. நீங்க சொல்லிதான் நான் உங்களை புரிஞ்சுக்கணுமா அத்த? எனக்கு இது போதும் பாரதி. இப்படி குடிச்சு சீரழிஞ்சிட்டு தெரியறானே, இவனுக்கு எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இவங்க இப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல பாரதி. எப்படியோ துரைக்கு கல்யாணமாக போதுன்னு சுயநலமா இருந்தாலும் நீ என் கூடவே இருக்க போறேங்கிற சந்தோஷமும் இருக்கு. உன்னை என் மருமகளா பாக்குறத விட என் மகளா தான் நான் பாக்குறேன். அது போதும் அத்த. இந்த நேரத்துல கூட என்ன நினைச்சு அக்கறையோடு கூப்பிட்டு பேசுறீங்கல்ல, உங்களுக்காக தான் அத்த நான் இந்த வீட்டுல இருக்கேன். இருந்தாலும் தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசுல ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு. ஆமா, உனக்கு துரையை கட்டிக்கிறதுல உண்மையிலேயே விருப்பம் இருக்கா? சொல்லு பாரதி, நான் உன்னதானே கேக்குறேன், உனக்கு விருப்பம் இருக்கா? தமிழ் தூங்கிட்டு இருக்காத்த, தூக்கத்துல முழிச்சான் அவ என்னதான் தேடுவான். நான் போறாத்த. மேடம், மேனேஜர் உங்களை உள்ள வர சொன்னார். May I come in, sir? Yes, come in. பாரதி, இந்த ரெண்டு ஃபைலையும் கம்போஸ் பண்ணி புதுசா ஒரு ஃபைல் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கே ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும். குயிக். ஓகே சார். நிறைய லாஸ் ஆகுமே. அத பத்தி உனக்கு என்ன? மேனேஜர் என்ன சொல்றாரோ அத கண்ணு மூடிட்டு செய். இந்த ஆடிட்டர் வேலை எல்லாம்
நமக்கு வேண்டாம் பாரதி, சொல்றத செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்குற வழிய பாரு சரியா? என்னலதா இப்படி சொல்ற? இத ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்ப சொல்றாங்க. நாளைக்கே இதுல இருக்கிற தப்ப கண்டுபிடிச்சு அவங்க கேள்வி கேட்டா யாரு பதில் சொல்றது? ஐயோ தெய்வமே, நேர்மையின் சிகரமே! இதுவரைக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆளுங்க எல்லாருமே மேனேஜர் சொல்றத செஞ்சாங்க. நீ சொல்ற மாதிரி நாளைக்கு பிரச்சனை வந்தா அவங்க மேனேஜரை தான் போய் கேட்பாங்க. உன்னை கூப்பிட்டா என்கொயரி இருக்க போறாங்க. இதை யார்கிட்டயுமே பேசாம சொல்றத செஞ்சுட்டு போ. உனக்கு இந்த வேலை வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும் லதா. இந்த வேலை கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப நல்ல பிள்ளையா அந்த ஆண்டக்கண்ண சொல்றத மட்டும் செஞ்சு அனுப்பி விட்டுரு. பாரதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இப்போ நம்ம ஃபேக்டரிய அண்டர்டேக்கன் பண்ணிட்டு இருக்க சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட புதிய அண்டி செம்ம ஸ்மார்ட்டா. பாக்குறதுக்கு ஆளு அப்படி சினிமா ஹீரோ மாதிரி செம்ம ஸ்டைலா இருப்பாராம். அவர் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நாம நம்ம வேலையை பாக்க போறோம் அவ்வளவுதானே? நமக்கு என்னவா? அது சரி, நீ வேலை பாக்கணும்னு நினைக்கிற, நான் இங்க எல்லாரையும் வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இங்க வரப்போறாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அவரை பாக்குறதுக்கு தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அவர் மூலமா என் வாழ்க்கை மாறலாம்ல, என்ன சொல்ற? நடக்கலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாரதி. மாமா, நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிருக்கேன். இது உங்களோட ஃபேவரட் பென். இனிமே நீங்க ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்ணும்போது இதுல தான் சைன் பண்ணனும். Thank you. Thank you so much. நான் பெருமைக்கால அத சொல்லல. ஆதிய பாக்குறப்போ அப்படியே அண்ணனை பாக்குற மாதிரியே இருக்கு. ஏங்க, நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க. ஆதி எப்படி பாக்கணும்னு எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தோம், இப்பதாங்க நாம நினைச்சது நடந்திருக்கு. ஆதி ஏன் கண்ணே பட்டடும் போல இருக்கு. அந்த நெட்டக்காரனும் அவளோட பொண்டாட்டியும் என்னமா நடிக்கிறாங்கன்னு பாத்தீங்களே. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். மாப்பிள, நீங்க தான் என்னைக்கும் இந்த சாம்ராஜ்யத்தோட இளவரசர். ராமர் வனவாச காலம் முடிஞ்சு போய் இப்போ பட்டாபிஷேகத்துக்கான நேரம் வந்தாச்சு. வாங்க மாப்பிள, வாங்க வந்து மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப உடனே போய் யார் பண்ணாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேங்கா. அடடடடா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! அப்படியே மாட்டிக்கிட்டதும் உடனே பிளேட்ட மாத்தி பழி தூக்கி மேனேஜர் மேல போடலாம்னு பாக்குறீங்களா? ஏங்க, இது ஒன்னும் பழைய கம்பெனி இல்ல, இப்ப புதுசா வாங்கினது. இதுல எப்படி கணக்கு தப்பாகும்? அப்ப என்னமோ நாங்க தான் திட்டம் போட்டு கணக்க தப்பா குடுத்துட்டு சொல்றீங்களா? ஆமா, நடக்கறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அறிவர், யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? வார்த்தைய கொஞ்சம் ஆளந்து பேசுங்க. நாங்களாம் ஆளந்துதான் பேசுறோம், நீங்க தான் அளவு இல்லாம அடிச்சு வச்சிருக்கீங்க. முதல்ல அந்த கணக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, நேத்து வந்து ஒரு பையன் பேச்ச கேட்டுட்டு எங்களை தப்பா பேசிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் நானும் பவானியும் இந்த கம்பெனிக்காக எவ்வளவு உழைச்சிருக்கோம் தெரியுமா? அதுக்கு காரணம்
எங்க அண்ணன் மேல இருக்கிற விசுவாசமும் எங்க அண்ணி மேல இருக்கிற மரியாதையும் தான். அதான் எல்லாம் கண் கூட பாத்துட்டோமே. உங்க விசுவாசம் என்னங்கிறது இதோதா தெரிஞ்சிச்சுல்ல. ஒரே ஃபைல்ல இவ்வளவு குளறுபடி இருக்குன்னா அப்ப நீங்க இத்தனை வருஷம் பாத்துட்டு இருந்த மொத்த கணக்கை எடுத்து தோண்டி பார்த்தாதான் இன்னும் என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியும். என்ன நீ அறுபாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி எதோ பேசிட்டு இருக்காரு, நீங்களும் அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த குடும்பத்துக்கும் உங்க கம்பெனிக்கும் உண்மையா உழைச்சதுக்கு எங்களுக்கு இது வேணும் இன்னும் வேணும். போதும் நீ போதும். ஐயோ ஏகாம்பரம், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அக்கா, சபையில இவ்ளோ பேர் முன்னாடி வச்சு எங்க நிர்வாகம் சரியில்லை, நேர்மை இல்லைன்னு சொல்றாருன்னா அப்போ இத்தனை நாளா மனசுக்குள்ள எங்களை பத்தி அவரு என்னெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாரு? பரவாயில்ல அக்கா, இத்தனை நாளா நேரம் காலம் பாக்காம உசுர குடுத்து பாத்துக்கிட்டது உங்களுக்காகவும் மாமாவுக்காகவும் தானே தவிர தடுக்க முடியாத இப்ப நாம என்ன சொன்னாலும் நடக்காது. அவன் கண்டிப்பா அங்க போய் தான் தீரும். அப்ப வேற வழி, வாட்டிக்கு போறோமா? அவ்வளவுதானா? என்னது மாட்டுக்கறதா? நானா மாட்டேன், விட மாட்டேன். இந்த இடத்துக்கு வரதுக்கு எத்தனை திட்டம் போட்டு எதுலயுமே மாட்டிக்காம ஆதி அப்பாவை கொலை பண்ணிருப்பேன். அப்பா போயிட்டா போதும், ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிற ஆதி பொழைச்சு வந்து சேர மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் சரியாகி எம்டியா வந்து நிக்கிறான். இத்தனை காலம் கட்டி காப்பாத்தின பதவியையும் பேரையும் இவன் போய் கண்டுபிடிச்சு தூக்கறதுக்கு விட்டுருவனா? எனக்கு இந்த பதவி வேணும். என்ன செய்ய போற பவானி? திறமையே இல்லாத இவனை எம்டி ஆக்கிட்டோமேன்னு அவனோட அம்மாவே அவனை திருப்பி கூப்பிடுற மாதிரி பண்ணுவேன். பழையபடி இந்த கம்பெனிக்கு நீதான் பவானி எம்டியா இருக்கணும் அப்படின்னு சாரதா வாயாலேயே சொல்ல வைப்பேன். ஆனா அவன் தான் கணக்குலகெல்லாம் பாக்க போறன்னு கிளம்பிட்டான. போகட்டும், அவங்க பாக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. அவன் 8 அடி பாஞ்சா 64 அடி பாய்வன். உனக்குதான் அவர் பேட் பாய்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு நீ அவர் கூட போன? நான் வரமாட்டேன்னு தான் தாத்தா நான் சொன்னேன். அவர் என்ன கடைக்கு கூட்டிட்டு போறேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்லாம் சொல்லி நான் சொல்ல சொல்ல கேக்காம என்ன கூட்டிட்டு போயிட்டார் தாத்தா. ஏங்க, உங்க சின்ன பையன் குடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காப்ல, ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே புருஷனை பலி கொடுத்த மாதிரி புள்ளையும் பறி கொடுத்துட்டு தவிக்கணுமா என் பொண்ணு? ஏங்க, அதான் நடந்தது நடந்து போச்சு. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல பாப்பா நல்லபடியா வந்துட்டால, அதையும் ஏன் திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? போத விடுங்க, அமைதியா இருங்க. சரசு, நீ ஏன் புரியாம பேசிட்டு இருக்க? நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், எப்ப நம்ம மாப்பிள்ள போயிட்டாரோ அப்பவே பாரதிக்கும் குழந்தைக்கும் இந்த வீட்டுல பாதுகாப்பும் இல்ல மரியாதையும் இல்லன்னு சொன்ன. என் பேத்திய காட்டி என் பொண்ண கட்டி போட்டாங்க. சரி, பேத்திய வச்சு அவங்க சரியா பாத்துக்கிட்டாங்களா? அன்னைக்கு என்னமோ என் பேத்தி என் ரத்தம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தார்ல, இப்ப என்னாச்சு? அப்படி இருக்கும்போது நீ என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அப்பா வாமா வா. உன்னை பெத்தவங்க இன்னும் உசுரோட தான் இருக்காங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? குழந்தை கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க.
ஏன் நாங்களும் இந்த ஊர்ல தானே இருக்கோம். எங்களுக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன குறைஞ்சிட போகுது? யாரோ சொல்லிதான் நாங்க இதை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. அப்பா அப்படி இல்லப்பா, நீங்க பயப்படுற அளவுக்கு பெரிய அடியெல்லாம் இல்ல, சின்ன காயம்தான், சரியாயிடுச்சுப்பா. இப்படி உங்களுக்கு பயந்து பயந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு குமிஞ்சுகிட்டே இருக்க போறியா? இந்த பாருமா, இன்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு போய் கீழே போட்டவன் நாளைக்கு உன்னையும் கூட்டிட்டு போய் எங்கேயாச்சும் தள்ளிவிட மாட்டான்னு என்ன நிச்சயம்? சுய நினைவில் இருக்கிறவனா தான் பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க கூட இருந்து என்ன குடும்பம் நடத்த போற நீ? அன்னைக்கு என்னமோ அவர் திருந்திட்டாரு அப்படி இப்படின்னாங்க, இதான் திருந்தின லட்சணமா? நான் சொல்றத நல்லா கேளுமா, முதல்ல குழந்தைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா. யோ என்னயா வார்த்தைய அளந்து பேசணும். இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்க, அவன் குடிகாரன் தான், அவன் திருந்துறான் இல்ல நாசமா போறான் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. உன் பொண்ணுக்கு இஷ்டம் இருந்தா அவனை கட்டிக்கிட்டு அவங்க கூட இங்க வாழ்ட்டோம். குடிக்கலையா உன் மோளை மட்டும் அழைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போ. சார் உள்ள வரலாமா? ஆ வாங்க. சார் நான் பாரதி. நீங்க கூப்பிட்டீங்கன்னு பியூன் வந்து சொன்னாரு. ஓ நீங்க தான் அந்த பாரதியா? ஆமா சார். ஹெட் ஆபீஸ்க்கு அக்கவுண்ட்ஸ் ஃபைல் அனுப்பினது நீங்க தானே? ஆமா சார். Do you have any sense? ஹெட் ஆபீஸ்க்கு ஃபைல்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி அதை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி அனுப்பணும்னு தெரியாத அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லையா உங்ககிட்ட? உங்களால யார் இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுத்தது? அக்கௌண்ட்ஸ்ல அவ்வளவு குளறுபடி, இதனால இந்த மேனேஜ்மெண்ட்க்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? சார் ஒரு நிமிஷம் இருங்காதி, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. பாரதி இது எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு? இத நீங்க மட்டும் தான் பண்ணீங்களா இல்ல ரூபா சேர்ந்து பணத்தை அடிச்சீங்க? சார் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது சார். ஃபைல் அனுப்ப சொல்லி கொடுத்தாங்க, நான் அனுப்புன சார். இன்னும் நல்ல திட்டம் சொல்றான் போல இருக்க. ஓ யார் எதை கொடுத்து அனுப்ப சொன்னாலும் அதை அப்படியே அனுப்பிடுவீங்க? அதுக்குதான் உங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. நீங்க உண்மையிலேயே படிச்சுதான் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்ல டூப்ளிகேட் சர்டிபிகேட் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணி வேலைக்கு வந்திருக்கீங்களா? சார் நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். பேசாதீங்க. ஆமா மாட்டிக்கிட்டா எல்லாரும் சொல்ற ஸ்டாண்டர்ட் டயலாக் தானே இது. நீங்க செஞ்சிருக்கிற தில்லு முள்ளு மட்டும் ப்ரூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்க பாத்துக்கோங்க. சார் மேனேஜர் என்கிட்ட ஃபைல கொடுத்து அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே அப்படியே கம்போஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நான் அததான் சார் பண்ண, எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். இங்க பாருங்க, இந்த கதையெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இந்த நிமிஷமே நான் உங்களை டிஸ்மிஸ் பண்றேன். எனக்கு என்னமோ இது எல்லாமே பிளான் பண்ணி நடக்கிற மாதிரியே தெரியுது.
நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வளவிருக்கிறாங்களோன்னு தோணுது. என்னங்க நீங்க, நீங்களும் பயந்து என்னையும் படப்பட பாக்குறீங்க. அங்க என்ன பண்ணணும் எப்ப பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சு, அதிகமா இருக்கு. நீங்க வெளியில வந்துரு சார், இன்னைக்கு அவங்களை கூட்டிட்டு போங்க சார், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நீங்க போங்க சார், வாங்க சீக்கிரம் வாங்க. அதி அதி பிளீஸ் வெளியே வா. அவங்க அங்க பையில தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே என்ன செய்ய போற? என்ன பிரச்சனை? ஆதிக்கு ஒன்னும் ஆகல. அக்கா, கேசவன் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, அக்கா ஆதிக்கு எதுவும் இல்லைன்னாலும் அவன் போன முதல் நாளே இப்படி நடந்திருக்கிறது ஏதோ கொஞ்சம் அபசகுன மாதிரி இருக்குக்கா. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அந்த மேனேஜரை இங்கேயே நேர்ல கூப்பிட்டு விசாரிக்கலான்னு. இந்த விஷயத்த விசாரிக்கிறேன்னு இங்க இருந்தா அவ்வளவு தூரம் போய் நடக்க கூடாது ஏதாவது நடந்திருந்தா என்னக்கா பண்ணிருக்க முடியும்? அக்கா, எனக்கு என்னமோ இதெல்லாம் ஆதி வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டம் போட்டு நடத்தின மாதிரி தெரியுது. ஏ பையனுக்கு யாரு என்ன திட்டம் போடுவா? பவானி சொல்ற மாதிரி ஏதோ அபசகுணமா தான் நடந்திருக்கு. அக்கா, இவங்க சொல்ற மாதிரி இது அபசகுணமா நடந்திருந்தா அதுக்கப்புறம் நாம எதுக்கு அந்த கம்பெனியை கட்டிட்டு அழுகணும்? ஏற்கனவே கணக்கு வழக்குல வேற பிரச்சனை, பேசாம அந்த கம்பெனி எடுத்து முடிய வேண்டியதுனக்கா. என்ன அறிவு பேசுறீங்க? ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதுக்காக கம்பெனி மூடிடுவாங்களா என்ன? ஃபேக்டரி ஆபீஸ்ல எல்லாம் விபத்துங்கிறது சகஜம்தான். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் கம்பெனியை க்ளோஸ் பண்ணா அதை நம்பி எத்தனை ஒர்க்கர்ஸ், அவங்க நம்பி எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ். முதல்ல நிர்வாகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமாமா, உங்க நிர்வாகத்தை பத்தி நேத்தே தெரிஞ்சு போச்சு. அக்கா, நீங்க யார் பேச்சும் கேட்காதீங்க, முதல்ல மாப்பிளைக்கு போன போட்டு உடனே இங்க கிளம்பி வர சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல நானே நேரா போய் கூட்டி வந்துருவா? இங்க பாருங்க, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, நீங்க வேணும்னா இவர் சொல்ற மாதிரி ஆதி அங்கிருந்து வேணா வர சொல்லுங்க. ஆனா எதுக்காக கம்பெனி இழுத்து மூடணும்? ஓஹோ, கம்பெனியை மூடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிறீங்கன்னா அப்ப இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லனா
நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் பேச மாட்டீங்களே. அப்போ கணக்கு வழக்குல ஊழல் நடந்திருக்கிறது உண்மைதான் போல இருக்கேன். நானும் அததாங்க நினைச்சேன். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? அக்கா, நான் உங்க முகத்துக்காக தான் இவ்வளவு நேரமா பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா நான் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவேன். என்னது பேசுவியா? என்ன பேசுவ? எங்க பேசு பாக்கலாம், பேசு பாக்கலாம். போதும், நிறுத்துறீங்களா?